ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் மை வியூவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈஸியான குக்கரில் செய்கிற சிக்கன் குழம்பு. இதுக்கு ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வாசனை போனதும் அது கூட 1 தக்காளியை வந்து சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், எந்த குழம்பு மிளகாய்த்தூளாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறது வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே கழுவி ரெடியாக வச்சுருக்கிற சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா கழுவி ரெடியாக வச்சுக்கோங்க. மஞ்சள்லாம் போட்டு அதை சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் வேகும்போது உப்பு லைட் கரெக்டாக ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா தான் சிக்கனில் கொஞ்சம் உப்பு சேரும். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்து சிக்கன் நல்லா பாருங்கள், இந்த மசாலாவில் ஓரளவுக்கு சிக்கன் வந்து 1/4 அளவுக்கு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து விசில் போட்டு வந்து 3 விசில் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. 3 விசிலுக்கு வெந்ததுக்கப்புறம் அங்கே பாருங்கள், குழம்பு நல்லா தெளிஞ்சு எண்ணெய் தெளிஞ்சு எவ்வளோ அழகாக பார்க்க, இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது கூட வந்து கொஞ்சோண்டு தேங்காய், 1/5 முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி இப்போ இதோட சேர்க்க போகிறோம். இது வந்து கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும் அந்த குழம்புக்கு. நீங்கள் அந்த ஸ்டேஜோடையே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், பட் ஆனால் இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். 1-5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து நம்ம வந்து குழம்பு ரெடியானதும் இறக்கிற வேண்டிதான். இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் தெளிஞ்சு. இப்போது சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஈஸியாக சிக்கன் குழம்பு குக்கர்லேயே செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ரெசிபியை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.